1998 ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சாதாரண நபர். தான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் அவரது கனவுகள் என்னவோ வானத்தை எட்டும் அளவுக்கு இருந்தது. அவருடைய சிறுவயதிலிருந்தே தன்னுடைய கனவுகளை அடைவதற்காக வரும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஒன்றுவிடாமல் பயன்படுத்தினார். இருப்பினும் அவருக்கு காயங்களும் அவமானங்கள் மட்டுமே கிடைத்தன. இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை தாண்டி தனது 17 வயதில் அவரது வாழ்க்கை திருப்பத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த வாய்ப்பினால் அவரது குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் பல எதிர்ப்புகள் வந்தது. இருந்தாலும் தனது கனவுகளை அடைவதற்காக அவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தார். பவுன்சர் பாலிற்கு சச்சின் தீர்வு கொடுத்தது மாதிரியும் ஆர்க்கர் பாலிற்கு தோனி தீர்வு கொடுத்தது மாதிரியும் இவருக்கு இருக்கும் தடைகளுக்கு தீர்வாக வந்த ஆர்கனைசேஷன் தான் மோகோல்ஸ் இன்டர்நேஷனல். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதற்காக தனது வாழ்க்கையின் பெரும்பங்கினை செலவழித்த அவர் தனது வாழ்க்கை படிகளை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றினார். தனது 19 வயதில் 10 லட்சம் மதிப்புள்ள காரை வாங்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மாபெரும் சரித்திரம் படைத்தவர். இந்த நிகழ்வால் வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த பல்வேறு இளைஞர்களின் மனங்களில் இவர் ஒரு முன்னுதாரணமாக மாறினார். அது மட்டுமல்லாமல் தனது 22 வயதிலும் 17 லட்சம் மதிப்புள்ள ஒரு காரை தனக்கு சொந்தமாக்கினார். குறைந்தது 5 ரூபாயாவது சம்பாதிக்க முடியுமா என்ற கேள்விக்கு மத்தியில் தனது வாழ்நாளில் இந்நாள் வரை 50 லட்சம் சம்பாதித்து பதிலடி கொடுத்தார். இந்த இளம் பருவத்திலேயே அவர் மாபெரும் வெற்றி அடைவதற்கு காரணம் எந்த தலைக்கணமும் இல்லாமல் தன்னுடன் இருந்தவர்களுக்கு ஒரு தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் நின்று அவர்களை வழிநடத்தி வெற்றியடைய செய்ததுதான். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றியானது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் என்ற ஆக்கப்பூர்வமான தத்துவத்திற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்தான் ராகுல் நெட்வொர்க்கர்.